வெல்கம் டு மை சேனல் நியால் கிரியேஷன். இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு வடகரி எப்படி செய்யலாம், கடலை பருப்பு இல்லைனா திடீர்னு எப்படி நம்ம யாராவது கெஸ்ட் வந்துட்டு வடகரி செய்யணும்னு நினச்சா முடியாது. அதனால் நம்ம வந்து எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், இது லாஸ்டில் ஆட் பண்ணிக்கணும். இது முன்னாடி வந்து நம்ம இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னால் இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை, வெங்காயம், தக்காளி. இது இஞ்சி பூண்டை வந்து நம்ம பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இது ஃபஸ்ட்டு இதை நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சோம்பு போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு, பொடியை கட் பண்ண வெங்காயம், பட்டை கிராம்பு, இந்த பிரியாணி பிரிஞ்சி சால்ட்டு, வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். இது மூடி வைக்கலாம், சிம்மில் வச்சு வதங்கட்டும். வீடியோவை பார்த்துட்டு தள்ளிட்டு போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அப்படியே கீழே, அதை மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. லைட்டாக டச் பண்ணால் போதும், ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தேவலாம். லைட்டாக ஒரு டச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகா பொடி, இன்னும் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா, தனியாத்தூள், இது வந்து தேங்காய் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். தேங்காய் வேணான்றவங்க விட்டுடலாம், ஆப்ஷனல் தான் இது. இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக வந்து நான் பொட்டுக்கடலை வந்து பவுடர் பண்ணி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன்ல, இதை லாஸ்டில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஆஃப் பண்ணிடணும், இல்லை ரொம்ப கட்டியாயிடும். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரைச்ச கடலை அரைச்சோம்ல அதை ஆட் பண்ணியாச்சு. கூட வடகறி செய்வேன்.